இப்போ நம்ம போன லெக்சர்ஸில் கிளைகோஜன் மெட்டபாலிசத்தை பற்றி ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். இது அதோட அடுத்த பகுதி. இந்த கிளைகோஜன் மெட்டபாலிசத்தில் நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன். ஒன்று, குளுக்கோஸோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சர், அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொன்று, நம்ம மசில் செல்லில் ஸ்டோர் ஆகி இருக்கக்கூடிய கிளைகோஜனுக்கும் லிவர் செல்ஸில் ஸ்டோர் ஆகி இருக்கக்கூடிய கிளைகோஜனுக்கும் உண்டான வித்தியாசத்தை நம்ம கொஞ்சம் படித்து வச்சுக்கோம். இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் படிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு லிவர், அடுத்து மசில், இதுலேயும் கிளைகோஜன் இருக்குது. நம்ம ஆல்ரெடி ரெண்டு வித்தியாசத்தை சொல்லிட்டேன், மீதி உள்ள வித்தியாசத்தை இப்போ பார்ப்போம். இந்த கிளைகோஜன் வந்து ஃப்ளக்ஷுவேட் ஆகும். உதாரணத்துக்கு கிளைகோஜன் லெவல் எங்கே எடுத்துக்கிட்டு ஒய் ஆக்சிஸ்லையும் எக்ஸசைஸில் டைமையும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து ஃப்ளக்ச்சுவேட் ஆகும். உதாரணத்துக்கு காலையில் எழுந்திருக்கிறீங்க, கிளைகோஜன் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா நைட்டு ஃபுல்லாக சாப்பிடல, உடம்புக்கு குளுக்கோஸ் தேவை மூளைக்கு, அதனால் கிளைகோஜன்லேருந்து யூட்டிலைஸ் ஆகி கிளைகோஜினோலைசிஸ் நடந்து குளுக்கோஸ் கன்வெர்ட் ஆகி உடம்பு ஃபுல்லாக சப்ளை பண்ணியிருந்திருக்கும். அதனால் லிவர் கிளைகோஜன் லெவல் கம்மியாக இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோன்னே கொஞ்சம் நேரம் கழித்து கிளைகோஜன் சிந்தசிஸ் நடக்கும். சிந்தசிஸ் நடக்கும்போது கிளைகோஜன் வந்து பீக் ஸ்டோரேஜில் இருக்கும். மறுபடியும் காலையில் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் ஒர்க் பண்ணும்போது, பசிக்கும்போது பண்ண யூட்டிலைஸ் பண்ண கிளைகோஜன் எல்லாம் கிளைகோஜினோலைசிஸ் நடந்து குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகி உடம்பு முழுக்க சப்ளை பண்ணப்படும். அப்போ ரொம்ப கம்மியாக இருக்கும். மேபி மத்தியானம் வரீங்க, நீங்கள் லஞ்சு சாப்பிட்றீங்க, சாப்பிட்டோன்னா அதுக்கப்புறம் கிளைகோஜன் அதிகமாகும், ஸ்டோர் பண்ணி வைக்கப்படும். இப்போ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, இது நைட்டு இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், லிவர் கிளைகோஜன் லெவல் உணவு மற்றும் நோன்பு, அதாவது உணவு சாப்பிடாமல் இருக்கிறது, ஃபாஸ்டிங் ஃபெட்டிங் ஸ்டேட், ஃபாஸ்டிங் ஸ்டேட்டை பொறுத்து ஃப்ளக்சுவேட் ஆகும். மசில் கிளைகோஜன் எப்படி ஃப்ளக்சுவேட் ஆகும், ரொம்ப லாஜிக். நீங்கள் மசில்ஸை எக்ஸசைஸ் பண்ணீங்க அப்படின்னா மசிலில் இருக்கக்கூடிய கிளைகோஜன் எல்லாமே கன்வெர்ட் ஆகி குளுக்கோஸாக மாதிரி எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும், குளுக்கோஸ் லெவல் கம்மியாகும். இதே கிராஃப் தான், பட் இங்கே வந்து ஃபாஸ்டிங் சாரி இங்கே ஃபெட்டிங் ஸ்டேட்டு, இது ஃபாஸ்டிங் ஸ்டேட். அதே மாதிரி இங்கே எக்ஸசைஸ், இது ரெஸ்ட். ரெஸ்ட்டாக இருக்கும்போது கிளைகோஜன் லெவல் பீக்கில் இருக்கும், எக்ஸசைஸ் பண்ணும்போது கிளைகோஜன் லெவல் கம்மியாகுங்க. இதுக்கப்புறம் ஆக்சுவலாக லிவரில் இருக்கக்கூடிய கிளைகோஜனை மட்டும் நம்ம தனியாக எடுத்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 100 கிராம் கிளைகோஜன் நம்ம லிவரில் இருக்கும். ஆனால் மசில்ஸில் இருக்கக்கூடிய கிளைகோஜன் வந்து 400 கிராம்ஸ் இருக்கும். இருக்கிற எல்லா மசில்ஸையும் எடுத்து அதில் உள்ள கிளைகோஜனை மட்டும் நீங்கள் தனியாக பிரித்து வே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 400 கிராம் வரைக்கும் இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் வந்து பர்சன்டேஜ் போடுறீங்க, லிவர்ன்றது ஆர்கன், இந்த ஆர்கனில் எவ்வளவு எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் கிளைகோஜன் இருக்குதுன்னு பார்க்குறீங்க. அதே மாதிரி மசில்ன்றது ஒரு செல்ஸு, இந்த மசில்ஸில் எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் கிளைகோஜன் இருக்குது அப்படின்றதையும் பார்க்குறீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறோம். நம்ம பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணும்போது நம்ம எல்லாருமே நினைப்போம் மசில் செல்ஸ் தான் அதிக பர்சன்டேஜில் கிளைகோஜன் இருக்கும் அப்படின்ட்டு, ஆனால் கிடையாது. லிவர் செல்ஸில் பை மாஸ் 10% வந்து கிளைகோஜன், அதே மாதிரி மசில் செல்ஸில் பை மாஸ் 1% தான் கிளைகோஜன். இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், பட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் தான். ஸோ இது எல்லாமே லிவர் கிளைகோஜனுக்கும் மசில் கிளைகோஜனுக்கும் உள்ள வித்தியாசங்கள். இதுக்கப்புறம் நம்ம குளுக்கோஸோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சரை பற்றி கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு குளுக்கோஸ் அப்படின்றது ஒரு ஹெக்ஸாமர். ஹெக்ஸாமர்னால் நம்ம என்ன சொல்லி பார்த்தோம், 6 கார்பன் காம்பவுண்டுன்னு பார்த்தோம். இந்த 6 கார்பன் காம்பவுண்டுனா 6 கார்பன் இருக்கும். குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சர் நீங்கள் படிச்சிருக்கலாம். இங்கே ஒரு ஆக்சிஜன் போட்டு பென்சின்றீங்க, ஒரு சாட்சி போட்ட மாதிரி போட்டு, இது ஒரு கார்பன், 1st கார்பன், 2வது கார்பன், 3வது கார்பன், 4, 5, இது 6, கார்பன் நம்பர் 6. இன்னும் தெளிவாக சொல்ல போகணுன்னா
இதுதான் குளுக்கோஸோட ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர். இதை சிம்பிளிஃபைடு பண்ணது தான் இது. ஸோ இந்த CH2OH கூட நம்ம எடுத்துருவோம், இது ஆறாவது கார்பன். ஓகே, இதில் நம்ம முக்கியமாக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது மூணே மூணு கார்பன். இது ஒன்று, C4 ஒன்று, C6 ஒன்று. இந்த மூணு கார்பன் தான் கிளைகோஜன் மெட்டபாலிசத்தில் இன்வால்வ் ஆகக்கூடியது, மற்ற எல்லாத்தையும் நம்ம தவிர்த்துடலாம். இப்போ இந்த C1 கார்பன் ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி இதுக்கு இருக்குது, இதுக்கு பேர் வந்து ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி. இது நான் ரெடியூசிங் கார்பன் சொல்லுவோம், மற்ற எல்லாமே நான் ரெடியூசிங் கார்பன் எக்ஸப்ட் கார்பன் நம்பர் 1. இந்த கார்பன் நம்பர் 1 வந்து ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. சரி, இப்போ கிளைகோஜன் நம்ம பார்த்தோம், எப்படி பார்த்தோம், பிரான்ச்சு பாலிமர்னு பார்த்தோம். இது ஒரு குளுக்கோஸ், இது ஒரு குளுக்கோஸ், இது ஒரு குளுக்கோஸ், இது ஒரு குளுக்கோஸ், அடுத்து பிரான்ச், இதில் ஒரு பிரான்ச், இந்த மாதிரி பிரான்ச்சு பாலிமர்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இதுதான் கிளைகோஜனோட ஸ்ட்ரக்சர்னு பார்த்தோம். இந்த கிளைகோஜனோட ஸ்ட்ரக்சரில் பார்க்கும்போது ரெண்டு முக்கியமான விஷயம் நோட் பண்ணணும். இது ஒரு லிங்கேஜ், ஒரு குளுக்கோஸுக்கும் இன்னொரு குளுக்கோஸுக்கும் இப்படி ஒரு லிங்கேஜ், அதே மாதிரி பிரான்ச் வர இடத்துல இப்படி ஒரு லிங்கேஜ். ஸோ நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, ஒரு குளுக்கோஸ் மாலிக்யூல் ஷார்ட்டாக அங்கே நான் வரைகிறேன், இன்னொரு குளுக்கோஸ் மாலிக்யூல் லீனியராக இருக்கும்போது இந்த 1வது நம்பர் கார்பனும் இந்த 4வது நம்பர் கார்பனும் குளுக்கோசிடிக் பாண்ட் அல்லது கிளைகோசிடிக் பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிளைகோசிடிக் பாண்டு நிறைய இடத்துல நீங்கள் படிச்சிருக்கலாம், மீனிங் தெரிஞ்சும் இருக்கலாம், தெரியாமையும் இருக்கலாம். கிளைகோசிடிக் பாண்டுனா என்ன அர்த்தம்னா, ஒரு கெமிக்கல் பாண்ட் பிட்வீன் 2 குளுக்கோஸ் ஆர் கார்போஹைட்ரேட் மாலிக்யூல்ஸ். ரெண்டு கார்போஹைட்ரேட் மாலிக்யூல்ஸ்க்கு இடையில ஒரு பாண்டு ஃபார்ம் ஆனிச்சுன்னா அது குளுக்கோசிடிக் பாண்ட். இப்போ இந்த பாண்டை நம்ம இன்னும் ஸ்பெசிஃபிக்காக எப்படி சொல்லலாம், எந்த கார்பனுக்கு இடையிலலாம் பாண்ட் இருக்குது, இது வந்து 1வது நம்பர் குளுக்கோஸ், இது 2வது நம்பர் குளுக்கோஸ். 1வது நம்பரில் இருக்கக்கூடிய 1வது நம்பர் குளுக்கோஸில் இருக்கக்கூடிய 1வது நம்பர் கார்பன்லையும் 2வது நம்பர் குளுக்கோஸில் இருக்கக்கூடிய 4வது நம்பர் கார்பனுக்கும் இடையில ஒரு பாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது இவ்வளோ பெருசாக எழுதுறதுக்கு பதிலாக நான் என்ன சொல்கிறேன்னா, இது ஆல்ஃபா பாண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல்ஃபா 1-4 குளுக்கோசிடிக் பாண்ட். சரி, இப்போ இதே மாதிரி நிறைய குளுக்கோஸ் மாலிக்யூல் 1/1 சேர்க்குறோம் நம்ம. இப்போ நம்ம இந்த படம் வரைஞ்சோம் இல்லையா, இதுக்கு உண்டான ஒரிஜினல் படம் வந்து இது தான். இந்த மாதிரி ஒவ்வொரு குளுக்கோஸ் மாலிக்யூலுக்கும் இந்த மாதிரி சோன் சோஃபோர் முன்னாடியும் பின்னாடியும் ஆட் ஆகிட்டே போயிட்டுருக்கோம். இப்போ நான் இன்னொன்று என்ன சொன்னேன், பிரான்ச்சஸ். இது வரைக்கும் நம்ம இந்த பாண்டை பார்த்தாச்சு, இப்போ வந்து நம்ம இந்த பாண்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பாண்டு வந்து 1-6 பாண்டு. இப்போ இந்த இடத்துல C6 கார்பன் இருக்குது, இதோட இன்னொரு குளுக்கோஸ் மாலிக்யூல் வந்து உட்கார். இந்த குளுக்கோஸ் மாலிக்யூல் எப்படி ஓரியன்ட் ஆகிருக்குன்னா, இப்படி ஓரியன்ட் ஆகிருக்கு. அப்போ இது ஆக்சிஜன், இது C1, C2, C3, C4, C5, C6. இது C1. அப்போ இந்த இடத்துல ஒரு பாண்டு வருது. அப்போ இது என்ன பாண்டுன்னு நம்ம சொல்லுவோம், கார்பன் நம்பர் குளுக்கோஸ் நம்பர் 1 கார்பன் நம்பர் 1, குளுக்கோஸ் நம்பர் 2 கார்பன் நம்பர் 6. இது ஆல்ஃபா பாண்ட். ஸோ ஆல்ஃபா 1-6 கிளைகோசிடிக் பாண்டு. ஸோ கிளைகோஜன் பிரான்ச்சு ஸ்ட்ரக்சர்ன்றதுனால எங்கெங்கெல்லாம் பிரான்ச் இருக்கோ அங்கெங்கெல்லாம் 1-6 ஆல்ஃபா 1-6 லிங்கேஜ் இருக்கும். இது ஆல்ஃபா 1-6 கிளைகோசிடிக் பாண்டுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக இன்னும் ஷார்ட்டாக ஆல்ஃபா 1-6 லிங்கேஜ்னு சொல்லிடலாம். ஏன்னா நம்ம கிளைகோஜனை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம், எல்லாமே குளுக்கோஸ் தான், குளுக்கோசிடிக் பாண்டுன்னு சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஸோ பிரான்ச்சஸ் இருக்கிற இடத்துல ஆல்ஃபா 1-6 குளுக்கோஸ் லிங்கேஜ் இருக்கும், ஆல்ஃபா 1-6 லிங்கேஜ் இருக்கும். லீனியராக இருக்கிற இடத்துல ஆல்ஃபா 1-4 லிங்கேஜஸ் இருக்கும். எந்தெந்த இடத்துலலாம் லீனியராக நம்ம வரைகிறோமோ இதெல்லாம் 1-4 லிங்கேஜ், இந்த இடத்துல மட்டும் 1-6 லிங்கேஜ், இது எல்லாமே 1-4 லிங்கேஜ், மறுபடியும் இது மட்டும் 1-6 லிங்கேஜ், எந்த இடத்துல பிரான்ச் வருதோ அந்த இடத்துல மட்டும் 1-6 லிங்கேஜ், மற்ற எல்லாமே 1-4 லிங்கேஜஸ். இப்போ நீங்கள் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, இங்கேயும் 1வது நம்பர் கார்பன் வருது, இங்கேயும் 1வது நம்பர் கார்பன் வருது. 1வது நம்பர் கார்பன் தான் இன்னொரு இடத்துல போய் இல்லை இன்னொரு
குளுக்கோஸோட போயோ இல்லை இன்னொரு கார்போஹைட்ரேட்டோட போயோ இல்லை இன்னொரு ப்ரோட்டீனோட போயோ பாண்ட் ஃபார்ம் ஆகலாம். ஏன்னா இதுக்கு தான் ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது, மற்ற எதுக்குமே ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி இல்லை. ஸோ ஒரு பாண்டை உருவாக்கணும்னா அதுக்கு ரெடியூசிங் கார்பன் தேவை. குளுக்கோஸை பொறுத்தளவில் C1 தான் ரெடியூசிங் அப்படின்றது, C1 கார்பன் மட்டும்தான் ரெடியூசிங் கார்பன்றதுனால C1 மட்டும்தான் பாண்டை உருவாக்க முடியும். அதனால தான் இங்கேயும் α16 வருது, இங்கேயும் 1வது நம்பர் கார்பன் இன்வால்வ் ஆகுது. ஓகே, அதே மாதிரி இப்போ இந்த படத்தை வந்து நீங்கள் இந்த ரெண்டு படத்தையும் கோரிலேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கிளைக்கோஜனோட ஸ்ட்ரக்சர் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிடும். இப்போ நம்ம கிளைக்கோஜன் சிந்தசிஸோ இல்லை பிரேக் டவுனாக பார்க்கும்போது நம்ம இந்த மாதிரி ஃபுல் லென்த்தாக படம் வரைஞ்சிக்கிட்டு இருக்க முடியாது. ரொம்ப ஷார்ட்டாக பார்த்தோம்னா நம்மளுக்கு நல்லா புரியும். அப்படின்றதுனால நான் இந்த குளுக்கோஸை அப்படியே மாற்றுறேன். எப்படின்னா நம்ம முன்னாடி போட்ட மாதிரியே ஒரு ரவுண்டு போட்டுக்கிறேன். சரியா, இப்போ நம்மளுக்கு 1வது நம்பர் கார்பன் எங்கே இருக்குது, 6வது நம்பர் கார்பன் எங்கே இருக்குது, 4வது நம்பர் கார்பன் எங்கே இருக்குதுன்னு தெரியல அந்த படத்தில். நான் என்ன செஞ்சிடுறேன், இப்படி போடுறேன். ஸோ இது ஹெட்டு, ஸோ ஹெட்டு இருக்கிற இடத்துல தான் இது வந்து 6. ஃபுட் எண்டு வந்து 1வது நம்பர் கார்பன். இது ஹேண்டு, கை வந்து 4வது நம்பர் கார்பன். பார்த்தீங்கன்னா இதே தான் இப்படி ஓரியன்ட் பண்ணியிருக்கு. இது 1வது நம்பர் ரெடியூசிங், 6வது நம்பர், 4வது நம்பர், ரெண்டுமே நான் ரெடியூசிங். எதுக்கு 1, 4, 6 மட்டும் நம்ம வரைகிறோம் அப்படின்னா இந்த 3 தான் பாண்ட் ஃபார்மேஷனில் யூஸ் ஆகுது. ஸோ இந்த 3 பாண்டையும் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சிஜன் அஃப்கோர்ஸ் இங்கே இருக்குது, அந்த எந்த பாண்ட் ஃபார்மேஷன்லையும் கிளைக்கோஜன் சிந்தசிஸ் ஆர் பிரேக் டவுன் இதுலேயுமே அந்தளவுக்கு இன்வால்வே ஆகிறது இல்லை. அதனால நம்ம ஆக்சிஜனை இந்த படத்தில் தெளிவாக குறிக்கலை. ஸோ இதுக்கப்புறம் ஒன்று இந்த மாதிரி நான் குளுக்கோஸை சொல்லுவேன், அப்படி இல்லைன்னா சும்மா சாதாரணமாக ரவுண்டாக போட்டு காமிப்பேன். இதுவும் குளுக்கோஸ் தான், இதுவும் குளுக்கோஸ் தான். நம்ம எந்தெந்த இடத்துலலாம் இந்த ஸ்ட்ரக்சர் போடுறோமோ அந்தந்த இடத்துலலாம் நீங்கள் குளுக்கோஸோட ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர், பேரண்ட் ஸ்ட்ரக்சரை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அஃப்கோர்ஸ் இது 1, 2, 3, 4, 5, 6. சரி, இந்த அளவுக்கு குளுக்கோஸ் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருந்தாலே நம்மளுக்கு போதும். இதுக்கு மேலே நம்ம ஸ்ட்ரக்சரல் டீட்டெயில்ஸை பற்றி பார்க்க தேவையில்லை. இதுக்கு அடுத்த வகுப்புலேருந்து டைரெக்டாக எப்படி கிளைக்கோஜன் சிந்தசிஸ் ஆகுது, எப்படி கிளைக்கோஜன் பிரேக் டவுன் ஆகுது குளுக்கோஸா, அதாவது குளுக்கோஸ்லேருந்து கிளைக்கோஜன் எப்படி சிந்தசிஸ் ஆகுது, கிளைக்கோஜன்லேருந்து குளுக்கோஸ் எப்படி பிரேக் டவுன் ஆகுது அப்படின்றத பற்றி பார்ப்போம்.